ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். கொஞ்சம் லேட்டாக சொல்லிட்டேன் போல இருக்கு, ஏன்னா யூஎஸில் இப்போ தான் மதர்ஸ் டே, இன்னைக்கு தான். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, அம்மாக்களாக இருக்கிறது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலையும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும், நம்ம உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும், நம்ம வந்து யாருக்கும் பாரமாக மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மதர்ஸ் வந்து நம்ம வெயிட் லாஸ் வீடியோஸ் ஃபாலோ பண்ணி எடை குறைச்சிருக்காங்க. அவங்க எல்லாரையுமே வாழ்த்துறதுக்காக தான் இந்த வீடியோ. ஆமாங்க, அதுக்கப்புறம் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் தான். ஏன்னா ஜென்ரலாகவே அம்மா அப்படின்னா என்ன நினைக்கிறோம், நம்ம தியாகம் பண்ணுறவங்க, நம்ம நம்ம அடுத்தவங்க மிச்சம் வச்ச சாப்பாடை சாப்பிட்றவங்க, தனக்கு சாப்பாடு வச்சுக்காமல் அடுத்தவங்களுக்கு போட்டு அவங்கள வந்து குழந்தைங்கள வந்து பசியாத்துறவங்க, இப்படி தான் நம்ம அம்மானாவே ஒரு டெஃபினிஷன் வச்சுருக்கோம். ஸோ இந்த டெஃபினிஷனாலேயே லேடிஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க, நமக்குன்னு ஸ்பெஷலாக கேர் எடுத்துக்கணுமா, நம்ம வந்து நமக்குன்னு நேரம் ஒதுக்கிறதே தப்பு, அம்மானா அப்படியே குடும்பத்துக்காக தியாகம் பண்ணிகிட்டே இருக்கணும், இப்படி தான் நம்ம அப்படியே வழி வழியாக நமக்கு சொல்லி சொல்லி பழகிட்டதால் நம்ம ஒரு குழந்தை பெற்றுட்டாவே நம்ம உடம்பு மேலே ஒரு அக்கறையே நமக்கு போயிடுது. அந்த குழந்தை மேலே தான் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் அட்டென்ஷனும் போகிறதால நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும், நம்ம வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் நிறைய பேர்கிட்ட இல்லை. அதுக்காக தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அம்மாவாக இருந்தால் நம்ம வந்து நமக்கு நேரம் ஒதுக்கக்கூடாதுன்ற எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ அதை பற்றி தான் மேலும் பேச போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு லெட்ஸ் டாக் நீலா. எனக்கு முதல் குழந்தை பிறந்தப்ப நான் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ஏன்னா முதல் குழந்தைன்றது ஒரு பெண்ணுக்கு பெரிய விஷயம் இல்லையா. நம்ம ஃபஸ்ட் டைம் அம்மாவாயிட்டோம் அப்படின்னோடனே அந்த குழந்தை மேலே மொத்த அட்டென்ஷனும் நம்ம அந்த குழந்தை மேலே போயிடும். இன்ஃபேக்ட் நான் வேலையை விட்டுட்டு வேலையை போகக்கூடாது, குழந்தைய பார்த்துக்கணுன்ட்டு வேலையை விட்டுட்டேன். 24/7 அந்த குழந்தை என்ன பண்ணுது, ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அந்த குழந்தை பற்றியே யோசிச்சுட்ருப்பேன். அந்த சின்ன ஃபீவர் வந்தால் கூட ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன். இந்த மாதிரிலாம் இருந்தேன் தவிர என் உடம்ப நான் பார்த்துக்கணும்னு சுத்தமாக நான் நினைக்கவே இல்லைங்க. ஸோ என் குழந்தை வந்து ஒரு 3 வயசு ஆகும்போது செம்ம வெயிட் நான் ஏறிட்டேன். கல்யாணம் ஆகும்போது நான் வந்து 60s இருந்தேன், அதுக்கப்புறம் 78-80 கிட்ட அப்படியே டச் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு அவேர்னஸே வந்தது, ஐயோ நம்ம இவ்வளோ குண்டாயிட்டோமே அப்படின்ட்டு. குண்டாக்குறது, அதாவது பார்க்க குண்டாக இருக்குமேன்றதை குறைக்கிறதுக்காக நான் வெயிட் லாஸ் ஆரம்பிச்சு அது அப்படியே ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாக மாறினதுக்கப்புறம் இப்போ எனக்கு 2வது குழந்தை பிறந்தும் இன்னும் வந்து நான் என் உடம்பை கரெக்டாக வச்சுக்கணும், நம்ம வெயிட் ஏறக்கூடாதுன்றதை விட நம்ம எதுவும் தேவையில்லாத நோயில் போய் மாட்டிக்க கூடாதுன்றதுல ரொம்ப வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கேன்னு சொல்லலாம். நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, இன்னுமா நீங்கள் டயட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் டயட் பண்ணல, இன்னும் வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால எடை ஏறாமல் நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நான் 62s இருக்கேன். அது அதுக்கப்புறம் நான் குறைக்கலாம் இல்லை, அதையே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன மாதிரி நிறைய லேடிஸ் வந்து, நிறைய அம்மாக்களாக இருக்கிற லேடிஸ் நம்ம வெயிட் லாஸ் வீடியோஸ் பார்த்து எடை குறைச்சிட்ருக்கீங்க, வெரி குடுங்க. உங்களுக்கு நீங்கள் டைம் ஒதுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து நம்ம செல்ஃபிஷ்னஸாக நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்குன்னு டைம் ஒதுக்கிறது ஆக்சுவலாக உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. நீங்கள் உங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஒரு அம்மா நல்லா இருந்தால் அந்த குடும்பமே நல்லா இருக்குங்க, அதுதாங்க உண்மை. யோசிச்சு பாருங்களேன், நமக்கு ஒரு ஜுரம் வந்து ஃபீவர் வந்து படுத்துட்டோம்னா குடும்பமே அல்லோல கல்லோல படுடும், அவ்வளோதான். அதாவது ஒரு ஃபேமிலியில் யாருக்கு உடம்பு சரியில்லாமல் போனாலும் பரவாயில்ல, நம்ம சமாளிச்சுப்போம். ஆனால் அம்மாக்கே உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அவ்வளோதான், அந்த குடும்பமே ஸ்தம்பிச்சு போயிடும். ஸோ அம்மான்றவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஃபேமிலியில். ஸோ நம்ம உடம்பை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோட நம்ம குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க, நம்ம ஹஸ்பண்ட் ஃபேமிலி எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க, அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி சாப்பாடு விஷயத்தில், அதாவது அடுத்தவங்க மிச்சம் வச்சது தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்குன்னு காய்கறி நிறைய சேர்த்துக்கோங்க, கூட்டு பொரியல் நிறைய சாப்பிடுங்க, இதில் எந்த தப்புமே இல்லை. சில சமயம் நான் வந்து குழந்தைங்களுக்கு வைக்கும்போது நம்மளுக்குன்னு அதை எடுத்து வச்சுக்கவே நம்ம யோசிக்க மாட்டோம், அந்த மாதிரி தயவு செஞ்சு இருக்காதிங்க. உங்கள் குழந்தைக்கு ஒரு பழம் அரிஞ்சு தரும்போது நீங்களும் ஒரு பழம் அரிஞ்சு சாப்பிடுங்க, ஒரு முட்டை தரீங்கன்னா நீங்களும் முட்டை சாப்பிடுங்க, இதில் எந்த தப்பும் இல்லை. ஐயோ நம்ம குழந்தைக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம், நம்ம அதை சாப்பிட்லாமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்களும் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பமும் அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் முக்கியமாக ஒரு அவேர்னஸாக இன்றைக்கி நான் க்ரியேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த அன்னையர் தினத்தில் அம்மாக்கள், ஒவ்வொருவரும் அம்மாக்கள்னா எல்லா லேடிஸுமே உங்கள் உடம்பை தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு த்ரிஷா மாதிரி ஆகணும், அப்படியே ஒரு நயன்தாரா மாதிரி லுக் பண்ணணும், அதுக்காக நான் எந்த வெயிட் லாஸ் வீடியோவும் போடல. நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், அதுதான் நம்மளோட ஒவ்வொரு வெயிட் லாஸ் வீடியோவிலும் நான் சொல்ல வர விஷயம். ஹெல்த்தியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள், பழம் காய்கறி நிறைய சாப்பிடுங்க, நிறைய வந்து உங்களுக்கும் ஒரு 1/2 hour டைம் ஒதுக்கி வாக்கிங் போங்க, உங்களுக்கு பிடிச்ச ஹாபியை செய்யுங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அம்மான்ற ஒரு ரோல் வந்து ஒரு கம்பெனியில் எப்படி ஒரு CEO இருப்பாரோ
ஒரு பெரிய ஹெட் இருந்தால் அந்த கம்பெனி அவர் தானே ரன் பண்ணுறாரு, அந்த மாதிரி அம்மா தான் அந்த குடும்பத்தையே ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த அம்மா வந்து முக்கியமாக நல்லா இருக்கணும், உடம்பை நல்லா பார்த்துக்கணும், அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குன்னு டைம் ஒதுக்குங்க, வெயிட் லாஸ்ன்னு இல்லாமல் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாக ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க, நீங்களும் ஃபிட்டாக இருப்பீங்க, ஹெல்த்தியாகவும் மாறலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் எங்கிட்ட டயட் கேட்டு மெயில் அனுப்புறீங்க. நம்ம சீசன்ஸ் நிறைய இருக்குது, ஏதாச்சும் ஒரு சீசன் எடுத்துக்கோங்க, அந்த சீசனில் சொன்ன டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்குள்ளே வந்துடுவீங்க, வந்துட்டால் எடையும் குறைச்சிடலாம். ஓகேங்களா? நாம் நினச்சா நம்மடையே ஈஸியாக குறைப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.